கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களைப் பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் ஒன்று மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவரா காலம் பக்கம் ஏழு பாவத்திலிருந்தும் அதன் விளைவுகளிலிருந்தும் விடுபட தேவன் வைத்திருக்கும் திட்டங்களைப் பற்றி அறியாமை உலகத்தை மேம்படுத்த அல்லது பாவத்திலிருந்து விடுபட தேவன் தற்கால நிலைமையிலுள்ள பெயர் கிறிஸ்தவர்களையோ அல்லது பெயர் சபையையோ தெரிந்து கொண்டார் என்ற தவறான எண்ணம் இருப்பதாலும் பத்தொன்பது நூற்றாண்டுகளாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வந்தும் சிந்திக்கும் அநேகர் மனதில் முக்கியமான சந்தேகங்கள் எழும்போது அவர்களும் தவறாக பதிலளிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சத்தியத்துக்கு குறைவான ஏதோன்றினாலும் முடியாது நிச்சயமாகவே கூர்ந்து சிந்திக்கும் ஒருவருக்கு இந்த இரு காரணங்களில் ஒன்றினாலேயே உலகம் அடையவில்லை என எண்ண முடியும் தற்கால நிலைமையில் இந்த யுகத்திலேயே உலகத்தை முழுவதும் மனம் திரும்ப செய்ய வேண்டிய வேலை சபையினுடையது என்ற தவறான எண்ணம் அல்லது தேவனுடைய திட்டமானது மோசமான தோல்வி அடைந்துள்ளது என்பது இந்த இரண்டில் எதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் இரண்டாம் கருத்தையே அநேகர் எவ்வித சந்தேகமும் இன்றி வெளியரங்கமாகவோ அல்லது உள்ளத்திலோ சொல்லி வருகிறார்கள் இவ்வாறாக யதார்த்தமாக தவறான முறையில் விழுந்து போகிறவர்களை திருத்தி உதவி செய்வதே இப்புத்தகத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும் லண்டன் மிஷினரி சங்கத்தாராலும் பின்பு ஐக்கிய அமெரிக்க மாகாணங்களில் உள்ள மாதர் கூட்டத்தாராலும் வெளியிடப்பட்ட ஒரு புள்ளி விபரம் அடுத்த பக்கத்தில் தரப்பட்டுள்ளது அது வெளிநாட்டு மிஷினரிகளுக்கான மௌன வேண்டுகோள் என அழைக்கப்பட்டுள்ளது நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழெங்கும் தரப்பட்ட ஒரே நாமத்தை பற்றி அறியாமல்